2004 ஆம் ஆண்டு சுனாமியில் தமிழகம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. 2004 சுனாமியில் தமிழகத்தில் மட்டும் 665 பேர் இறந்தார்கள். 88 கிராமங்கள் நிலை குலைந்து அழிந்து போனது. இந்த சூழ்நிலையில் அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கையால் 10 கிராமங்களுக்கு ஒரு அமைச்சர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு பிஆர்ஓ என்ற ஒரு குழுவை அமைத்து உலக வரலாற்றிலேயே இது போன்ற மீட்பு நடவடிக்கை இருந்திருக்காது என்ற அளவில் 3 நாளில் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டது, குடிநீர் வசதி செய்து தரப்பட்டது. இந்த மின்னல் வேக நடவடிக்கையால் அப்போதிருந்த இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் மற்றும் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் கிளின்டன் ஆகியோரின் பாராட்டுகளை அம்மாவின் அரசு பெற்றது. அழுத கண்களை துடைக்கும் கரம் கொண்டவர் அம்மா அவர்கள். ஆண்டவன் யாரோ ஒரு நபர் மூலமாக வருவார். தமிழ்நாட்டிற்கு கிடைத்த தெய்வம் அம்மா அவர்கள். சுனாமியில் பாதிக்கப்பட்டவர்களில் 40 பேருக்கு 2 குழந்தைகளும் சுனாமியில் இறந்து விடுகிறது. அந்த 40 பேரும் ஏற்கனவே கருத்தடை ஆபரேஷன் செய்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் மட்டும் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். உயிர் பிழைத்த அவர்களுக்கு இனி குழந்தை கிடையாது என்ற நிலையில் அவர்களுக்கு கருணைவு ஆபரேஷன் செய்து அவர்களில் பல பேருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைகள் இன்று பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினத்தில் அம்மா அவர்கள் மீனவர்களை சந்தித்த போது மீனவர்கள் கதறி அழுதார்கள். அவர்களிடம் அம்மா அவர்கள், நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இழந்து போன உயிரை தவிர மீதி அனைத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தந்தார் அம்மா அவர்கள்.